வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை சென்னை போரூரிலிருந்து. நிறைய பேர் வந்து விளக்கு கழுவுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது, எங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா வராகி அம்மன் விளக்காக இருக்கட்டும், வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், எந்த விளக்காக இருந்தாலும் அதை விளக்குறதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்க. அதை எப்படி ஈஸியாக ஆனால் இன்னும் நல்லா பளபளன்னு பண்ணலாம் அப்படின்றத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ஏன்னா சாமி விளக்கு, சாமியோட பொருள் அப்படிங்கும் போது அதில் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க, அதில் நாங்கள் என்ன போட்டு தேய்க்கிறது, புளி போட்டு தேய்ச்சா அந்த இது போகாது அப்படின்வாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்னா, லெமன் எலுமிச்சம்பழம் வந்து யூஸ் பண்ணலாம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சீவக்காய் பொடியும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய சீவக்காய் தான், சீவக்காய் பொடியை தான் நான் போட்டிருக்கேன். வீட்டில் சீவக்காய் பொடி இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி விளக்கை க்ளீன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல விளக்கு அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டில் இதில் இருக்கக்கூடிய இந்த நெய் திரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அழகாக வலித்து எடுத்துடணும். இதை நல்லா வலித்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் ஒரு தடவை. இப்போ தண்ணியில் அதை சும்மா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கு. சீயக்காய் பவுடரை கட் பண்ணி இப்படி ஒரு தட்டில் தட்டி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாக்கெட்டே போதும். அதுக்கப்புறம் இந்த லெமனை கட் பண்ணி தண்ணி ஊற்றி அந்த சீவக்காவை கரைக்காமல் லெமன் சார்லேயே நம்ம வந்து இதை வந்து கரைச்சிடலாம். லெமன் சாறுலேயே இந்த சீவக்காவை வந்து நம்ம வந்து கரைச்சிக்கணும். கரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ ரெண்டு சீவக்காய் பொடி பாக்கெட் போட்டேன், அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வச்சே வந்து இதை வந்து கலந்தாச்சு. இப்படி இருக்குது. இதை வச்சு முதல்ல இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் இப்படி கழுவிடலாம். இப்படி நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னாலே அந்த பிசு பிசுப்பு. இன்னொன்று, நம்ம எண்ணெய் ஊற்றுறது வந்து அந்த அஞ்சு எண்ணெய் அதெல்லாம் நம்மளாக கலந்து ஊற்ற முடிஞ்சால் நம்மளாக மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். கடையில் விற்கக்கூடிய அந்த அஞ்சு எண்ணெய் வந்து ஊற்றுனா என்ன ஆகுது அப்படின்னா விளக்கெல்லாம் வந்து பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும். விளக்குக்கு எப்போதுமே பெஸ்ட்டு நெய் தான் அல்லது நல்லெண்ணெய், இந்த ரெண்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் முதல்ல அந்த பிசுபிசுப்பான இதை ஃபுல்லாக முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா கழுவி எடுத்துட்டோம். தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு, புது ப்ரஷ்ஷு சாமிக்கிட்டே நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டு இதை வச்சு இந்த பார்ட்டெல்லாம் கழுவலாம். ஏன்னா எங்களுக்கு நிறையா பழைய விளக்குகளில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த முகத்தை தேயி தேயின்னு தேய்ச்சி அதில் கண் மூக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாமல் இதை நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து இதை வந்து அழகாக க்ளீன் பண்ணலாம். இன்னொன்று, அந்த இடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளும் ஈஸியாக வந்துடும். இது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ப்ரெஷ்ஷெல்லாம் இல்லை, நான் இன்னொரு ப்ரெஷ்ஷு போயெலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா இந்த லெமன் தோல்
அதை வச்சே கூட கழுவலாம். அதை வச்சே கூட நம்ம அழகாக தேய்ச்சி எடுக்கலாம். இன்னும் பல 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 பலன்னு வந்துடும். விளக்கு கழுவுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸோ கஷ்டமான வேலையாவோ நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி கழுவணும் அப்படின்னா, இப்போ நம்ம நல்லா பண்ணிட்டோம். இதை வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணியும் காட்டுறேன். இன்னொரு நல்ல தண்ணியிலையும் நம்ம இதை கழுவிடலாம். இன்னொன்று, நம்ம கெமிக்கல் போடலை அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன நிறைவை தரக்கூடும். ஏன்னா விளக்கு ஏற்றுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், நெய், இதெல்லாம் நம்மளும் சாப்பிடுவோம். ஆனால் அந்த அஞ்சு வகையான எண்ணெயெல்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க, அதிலேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடலாம் கூடாது, உள்ளே குடிக்கக்கூடாது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிட முடியாத ஒரு விஷயத்தை அது வந்து நஞ்சாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து விளக்காக ஏற்றுறது எனக்கு என்னவோ சரியாக படலை. இப்போது இந்த விளக்கில் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, விளக்கு கழுவுனதோடு மட்டும் இல்லாமல் இம்மிடியட்டாக அதை தொடச்சிடணும். ஒரு ட்ரை கிளாத் எடுத்து, ஏன்னா அந்த தண்ணி நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் அது புள்ளி புள்ளியாக்கிடும். பட் நம்ம இப்படி நம்ம ஒரு ட்ரை கிளாத்தில் நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப நாளைக்கு கருக்கவும் செய்யாது. ஆஃபீஸ் போகிறவங்கள்லாம் எனக்கு வாரம் வந்து எனக்கு கழுவ முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல நாளுக்காவது அவங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கூட கழுவிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி இப்போ இந்த சொல்யூஷன் வச்சே நாம் எப்படி வராகியம்மன் விளக்கையும் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா விக்கிரகமாக இருக்குது. நான் எப்படி இதில் போயிட்டு நாங்கள் ஒரு சபீனாவோ இதை வச்சோ தேய்க்கிறது அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இதையும் வந்து விக்கிரகத்தையும் நம்ம இப்படியே கூட, ஏன்னா அந்த ஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ புடவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நான் இப்போ இங்கே வச்சு கழுவுறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் ஃப்ரீயாக வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் தாராளமாக அழகாக உட்காந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டாக நீங்களாகவே பண்ணலாம். அம்பாலோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, எனக்கு வராகி அப்படின்னாலே அபராஜித வராகி நமோ நம்ம, இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நம்ம வந்து அழகாக கழுவலாம். ஏன்னா அதில் யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறவங்க வந்து அதை எப்படி கழுவுறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். மாதிரி இந்த திருவாச்சி இதெல்லாம் கழுவுறதுக்கு இங்கே ரொம்ப மெனக்கெட வேண்டாம். இப்படி ப்ரஷ் இட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலே வந்துடும். இன்னொன்று, ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வியாழக்கிழமைனாலே விளக்கெல்லாம் விளக்கி வெள்ளிக்கிழமைக்கு தயார் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பண்ணாலே நல்லது. இறை சிந்தனையோட அந்த பொருளை நம்ம கையில் எடுக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் வராமல் அல்லது அம்பாளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து அது வந்து நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ண பலன். இந்த வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சீவக்காவும் லெமனையும் கலந்து வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே நெய்யோ நல்ல நெய்யோ தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சீவக்காய் வாசம் படும்போது அவ்வளோ நல்லா ஸ்மெல்லு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் நம்ம அம்பாளுக்கு வந்து எந்த கெமிக்கலையும் நம்மளுக்கு ஒவ்வாத ஒரு பொருளை அம்பாளுக்கு வச்சு தேய்க்கலை அப்படின்ற மன நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும்.
இந்த கோடு கோடாக இருக்கிறதெல்லாம் அழகாக ப்ரஷ் வச்சு தேய்க்கிறதுனால ஈஸியாக வந்துடும். ஏன்னா அந்த இடுக்குகளில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா இதை வச்சு கழுவலாம். அல்லது நம்ம சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழ தோல் வச்சு கூட நம்ம தேய்க்கலாம். எந்த குறகுறப்பான பொருளையும் வச்சு தேய்க்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிளீனிங் பொருள் வந்து அந்த விளக்கையோ இதையோ தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சீவக்காவும் லெமனும் மாதிரி இந்த இடுக்கு இதெல்லாமே ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிச்சிடுறேன். உண்மையில் இந்த வாசமே வந்து அவ்வளோ ப்ளசண்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம விளக்கில் உள்ள எண்ணெய், எலுமிச்சம்பழம், அந்த சீவக்காய் மூணும் கலக்கும்போது இந்த வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் கூட கிளீன் பண்ணலாம். அம்பாளுக்குன்னு ஒரு தனி துணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கழுவும் போது எனக்கு இங்கே வந்து இப்படி நான் தண்ணிக்குள்ளே வச்சு கழுவுறதுனால எனக்கு இன்னும் அதை இது பண்ண முடியல. நம்ம தண்ணியை நல்லா டேப்பில் திறந்து விட்டு அப்போவும் ப்ரஷ் போட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டோன்னா அவ்வளோ அழகாக வந்துடுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல அப்படின்னா தேங்காய் நார் கூட நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப பரபரன்னு இழுக்காது. ஏன்னா அலுமினிய நார் இதெல்லாம் விட தேங்காய் நார் வந்து 100 times வந்து பெட்டர். விளக்கு பார்க்க தெரியுதுங்களா? கழுவுன உடனே இன்றைக்கி நாம் பார்த்த இந்த விளக்கை க்ளீன் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்றதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் தெரியுது. நம்ம சாமி மேலே கெமிக்கல் எல்லாம் போடாமல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த மெத்தட் நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இதை வந்து பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரி பஞ்சலோக நகைகள் இதெல்லாம் ரொம்ப நாளாக வச்சுருக்கிற வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பஞ்சலோக நகைகள் அது மாதிரி விக்கிரகங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக சொல்கிறேன். அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மெத்தடாக இருக்கும், எங்கேயும் கேள்விப்படாததாக இருக்கும். அந்த வீடியோவும் விரைவில் வெளியிடுறோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.